தன்னிகரல்லா தலைவி தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவி ஜே ஜெயலலிதா அவர்கள் நம்மிடையே சிறப்புரை ஆற்றுவார்கள். மாண்புமிகு சட்ட அமைச்சர் திரு கே ஏ கிருஷ்ணசாமி அவர்களே, மாண்புமிகு கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஏ மதுசூதனன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் அமைப்பின் நிறுவன தலைவர் திரு எம் பி நிர்மல் அவர்களே, அன்பு சகோதரி திருமதி மனோரமா அவர்களே, எக்ஸ்னோராவின் தலைவர் திரு வி சுபாஷ் சந்திரன் அவர்களே, எக்ஸ்னோராவின் பொதுச் செயலாளர் திரு டி கே ராம்குமார் அவர்களே, எக்ஸ்னோரா பெண்கள் பிரிவு தலைவி திருமதி சுலோச்சனா ராமசேஷன் அவர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மாநகரின் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கும் உன்னத குறிக்கோளுடனும் சுற்றுப்புற சூழலை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சியை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்துடனும் செயல்பட்டு வரும் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் என்ற அமைப்பின் மகளிர் பிரிவு ஏற்பாடு செய்துள்ள இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டு இங்கே குழுமியுள்ள உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். புதுமையை செயல்பாட்டிலும் பெயரிலேயும் தாங்கியுள்ள எக்ஸ்னோரா அமைப்பு சென்னை நகரின் சுற்றுப்புற சூழலின் பாதுகாப்புக்கும் மேம்பாட்டிற்கும் கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக பாடுபட்டு கொண்டிருக்கும் ஒரு சமுதாய நலப்பணி இயக்கமாகும். இந்த அமைப்பின் ஆரம்ப காலத்திலிருந்தே இதன் செயற்பாடுகளை நான் நன்கு அறிவேன். அதன் பணிகள் என்னை கவர்ந்த காரணத்தால்தான் ஒரு காலகட்டத்தில் இந்த இயக்கத்தில் எனக்கு ஈடுபாடு ஏற்பட்டது. இந்த அமைப்பின் செயல்பாட்டையும் அதன் படிப்படியான வளர்ச்சியையும் நான் துல்லியமாக கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன். ஆக இந்த அமைப்பு ஏற்கனவே எனக்கு அறிமுகமான அமைப்பாகும். எக்ஸ்னோரா நிறுவனர் திரு எம் பி நிர்மல் அவர்கள் எக்ஸ்னோரா மகளிர் பிரிவு என்னை சிறப்பிக்கும் வகையில் பாராட்டு விழா நடத்த ஆர்வமாக உள்ளனர் என்ற கோரிக்கையை எனக்கு அனுப்பி வைத்த போது நானும் எக்ஸ்னோராவின் அழைப்பினை மன மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டேன். எக்ஸ்னோரா எனக்காக ஒரு பாராட்டு விழாவினை நடத்துகின்றதே என்பதல்ல எனது மகிழ்ச்சிக்கு காரணம். ஆனால் அமைதியோடும் உறுதியோடும் தெளிவோடும் தீவிரத்தோடும் சென்னை மாநகரில் சுற்றுப்புற சூழல் பற்றி ஓர் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி செயலாற்றிக் கொண்டிருக்கும் இந்த எக்ஸ்னோரா அமைப்பின் நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் எனது பாராட்டுக்களை நானே நேரில் தெரிவிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்ததை எண்ணித்தான் நான் இந்த விழாவில் கலந்து கொள்ள ஒப்புக்கொண்டேன் என்பதுதான் உண்மை. If you enjoyed this video, be sure to hit that subscribe button before you go and click the bell icon to get regular updates from our channel. In case you have missed any videos, please visit the channel page by clicking the channel icon.